ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கிறீங்க? சுதாமா வந்திருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீனேஜ் கேர்ள்ஸ் பாய்ஸை பற்றி. அதுவும் காலேஜுக்கு போகிறீங்களா, போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளே போகிறப்போ நம்ம குட் லுக்கிங்கில் இருக்கணும், பிம்பிள்ஸ் இல்லாமல் இருக்கணும், அப்படி எண்ணெய் வடிஞ்சின்றது தலை இல்லாமல் மூஞ்சி இல்லாமல் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது. அப்போ என்ன பண்ணுறது? நெத்தி ஃபுல்லாக நிறைய பேருக்கு ரேஷஸ், பொறி 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 பொறியாக உங்களுக்கு பிம்பிள்ஸ்னு நினச்சிட்டு நிறைய பொறி பொறியாக இருக்கும். அது வந்து ஸ்கின் வர்ற பிம்பிள்ஸ் கிடையாது, தலையில் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கா, அந்த டேண்ட்ரஃபோட தான் உங்களுக்கு இங்கே பட்டு அந்த பொறி பொறியாக வர்றது. எத்தனை நீங்கள் பேக் போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், போகாது. டேண்ட்ரஃபை க்ளீன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் இருக்கிற பொறி பொறியாக நிறைஞ்சிருக்கிற குட்டி குட்டியாக இருக்கும், அந்த இதெல்லாம் மறையும். அதே மாதிரி பின்னாடி பின்கழுத்து, பின்கழுத்து பிறவி இங்கெல்லாமே உங்களுக்கு பெரியப்பெரியா இருக்கும். அதுவும் வந்து டேண்ட்ரஃபால் தான், அது பட்டு பட்டு உங்களுக்கு அந்த இது நிறைஞ்சிருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் போகாது, டேண்ட்ரஃபை க்ளீன் பண்ணால் மட்டும்தான் இது போகும். அதனால் முதல்ல தலையை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்தது சீக்ஸ், சீக்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு ஹெட்டே ஃபார்ம் ஆகாமல் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும், அது ஹார்மோனல் ப்ராப்ளம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ரெட் சாண்டல் தான் பெஸ்ட்டு. ரெட் சாண்டல் பேஸ்ட்டோ இல்லை பவுடரோ கிடச்சதுன்னா ரெட் சாண்டல் எடுத்துக்கோங்க. ரெட் சாண்டலில் ஒரு பவுலில் போடுங்க, ஒரு ஸ்பூன் போட்டு எக் ஒயிட் போடுங்க, ரெண்டு ட்ராப் ஹனி விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்குதோ அங்கே திக் லேயர் போடுங்க. போட்டால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு தெரியும் ரெட் சாண்டல் வந்து கட்டாயமாக ஆயில் கண்டென்ஸ் இருக்கிறது தான், ஆனால் இன்ஃபெக்ஷன்ஸை அது கிளியர் பண்ணும். அதனால ரெட் சாண்டல் பேஸ் கரெக்ட். நம்ம ப்ரோட்டீன் இருக்கிறதுனால தான் எக் ஒயிட் சொல்லியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் நல்லா சேர்ந்ததுனாலே ஸ்கின் ஷைனிங் வரும், அது கரெக்ட் ஆகிடுதா? ஹனி, ஹனி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. சப்போஸ் மூண்டு இருந்தால் கூட ஹனி போட்டிங்கன்னா அந்த மூண்டு கிளியர் ஆகும், அதனால தான் ஹனி மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடும்போது என்ன ஆகுது, அந்த ஹெட் இல்லாமல் இருக்கிற பிம்பிள்ஸ் கரெக்டாகும், ரெட் கலரில் இருக்கும். அதனால் அது எல்லாமே கிளியர் ஆகும். ரொம்ப நாள் போடணுங்கிறதே கிடையாது, மோஸ்ட்லி 3 டேஸ் போட வேண்டியது வரும், கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, இதை நீங்கள் கட்டாயமாக பண்ணி பாருங்கள், நம்ம ரிசல்ட் எப்படிங்கிறது நீங்கள் சொல்லுவீங்க. நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா, மூக்கில் சின்னலாம் பொறி பொறியாக வரும், அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிற ஞாபகம் இருக்கா? கோதுமை மாவு, வீட்டில் பண்ண வீட் ஃபார் சுகர் மிக்ஸ் பண்ணி போட்டு லைட்டாக ஸ்லோ சர்க்கிள் மூமெண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேயா, அது பண்ண பிறகு அங்கே போர்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கும், அந்த போர்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஓப்பன்லேயே வச்சிங்கன்னா அடுத்தடுத்து வெளியிலேருந்து வர டஸ்ட் இதெல்லாம் சேரும்போது என்னாகும், ஒரு மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக இப்போது இந்த ரெட் சாண்டல் போட்டு முடித்த பிறகு என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகணும் இல்லையா, க்ளோஸ் ஆகிறதுக்கு லைம் ஜூஸ் 2 ட்ராப், 2 ட்ராப் ஹனி மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். பிரைட்னஸும் கிடைக்கும், போர்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கும் கரெக்டான ஒன்று. அதை போடும்போது உங்களுக்கு போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும். ஓகேயா, இந்த தடவை இதை பண்ணி பார்க்கலாமா கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம்? நம்ம நாளைக்கு இன்னும் இதை பற்றியே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நாளைக்கு கட்டாயமாக உங்கள் சுதாமா உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.